ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் சிவா. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தில் மர்மமான பொருள் அது என்ன. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் கிரகத்தில் எல்லா நாடுகளுமே ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நாசாவும் ரிசர்ச் செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த பிப்ரவரி 18, 2021 நாசா மார்ஸ் ஹெலிகாப்டரை வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் இறங்கி பல ஆய்வுகளை நாசாவுக்காக செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பரிசோதனையில் ஈடுபட்டு செப்டம்பர் 24 ஒரு விஷயத்தை இந்த மார்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் கண்டுபிடித்திருக்கிறது. அது என்ன? இப்போ இந்த உங்களுக்கு இமேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? நம்ம டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கா? இந்த டிஷ்யூ பேப்பர் எப்படி மார்ஸில் வந்துச்சு? இதுதான் முக்கியமான டாபிக். இந்த பொருள் மார்ஸுக்கு எப்படி வந்திருக்கும்? இது இந்த மார்ஸ் ஹெலிகாப்டரு இப்போ ஆப்ரேட் பண்ணி அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க நாசா. அப்போது பறப்பதற்கு ஆயத்தமான இந்த மார்ஸ் ஹெலிகாப்டரின் கேமராவில் இந்த பொருள் புகைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது. இது என்னப்பா டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கே அப்படின்னோடனே நாசா வந்து சொல்கிறாங்க, இது டிஷ்யூ பேப்பராக இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் இதுவரை செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் யாரும் செல்லவில்லை. ஸோ அதனால் இதை என்னவா முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப்டிஓ அப்படின்னு சொல்லி இதை முடிவு பண்ணுறாங்க இந்த பொருளை. இது என்ன எஃப்டிஓனா என்ன அப்படின்னா, ஃபாரின் டெப்ரிஸ் ஆப்ஜெக்ட். இந்த பொருளை பற்றி நாசாவின் ஜெட் ப்ரொபலேஷன் லேபரேட்டரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முன் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் இந்த பொருளை பற்றிய ஆராய்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பொருளால் இந்த மார்ஸ் ஹெலிகாப்டருக்கு எந்த விதமான சேதமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஏன் சேதம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹெலிகாப்டரு இந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து மேல் நோக்கி பறக்கும் பொழுது இந்த புகைப்படமானது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்குள்ளே அந்த பொருளானது மறைந்து விட்டது. அதனால தான் அதனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொருள் என்னவாக இருக்கும்? அதை பற்றி அப்டேட் வந்தோன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன் ஸ்மால் ரிக்வஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேரண்ட்ஸை நம்ம கூடையே வச்சு நம்ம எப்போயுமே பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.